சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டிசி நாகஜோதி. அவங்க இந்த வழக்கில் நிறைய சாட்சிகளை விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் யார் பணம் கொடுத்தா, எங்கே பணம் கொடுத்தா, எதுன்னு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அவர் என்ன உண்மையை அதை கோர்ட்டை சொல்லுவார். இது திமுகவுக்கு உடன்பாடு இல்லை. தடைக்கெல்லாம் இருக்கும், அதனால் என்னை விட்டுருங்க, நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். இதனால் இரவோடு இரவாக எங்கே மாற்றப்பட்டார், அங்கே தூசி செட்டி உட்கார்ந்துருக்காங்க. இந்த செய்தி சொன்னால் அடுத்த நாளே செய்தி ஆயிரும். அப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு வகையான ஜர்க் ஆகும். இது ஒரு பாஞ்சாலும் ஓடும். நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது திமுகவுக்கு ஆதரவான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பட்டியல் தயாராகிட்டு இருக்கு. வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜியுடைய வழக்கை விசாரித்த காவல்துறை அதிகாரி நாகஜோதி அவர்கள் திடீர் இடமாற்றம், அதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்? செந்தில் பாலாஜி வழக்கு குறைந்தபட்சம் நவம்பர் மாதம் வரை இந்த வழக்கை இழுத்து கொண்டே போனால் அரசு மாறிவிடும். மத்திய அரசாங்கம் மாறிவிடும், பிஜேபி அரசாங்கம் தேர்தல் ஜுரம் வந்துவிடும். மாநில அரசாங்கங்களும் தேர்தல் ஜுரம் வந்துவிடும். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் நீங்கள் அடிஷனலாக தேர்தல் ஜுரத்தோடு சேர்ந்து நீங்கள் திருகுவலியும் வந்துவிடும். அப்போ இந்த வழக்கு கூர்மை முனை மழுங்க அடிக்கப்படும். இதுவரைக்கும் அசோக் கைது செய்யப்படவில்லை. செந்தில் பாலாஜி இன்னும் ஏறக்குறைய இப்போ அடுத்த வாரம் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் இப்போ பெயில் பெட்டிஷன் போட்டுருவாங்க. அடுத்த வாரம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு அமைச்சர், அதை இலாக்கா இல்லாத அமைச்சர். தப்பி கடல் வழியாக எங்கேயும் ஓடிட மாட்டார், கடல் வழியாக எங்கேயும் ஓடிட மாட்டார். ஒரு முறை இல்லை, அதுக்கு முன்பு அமைச்சர், இப்போ கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி. நீ ஜெயிலில் படுத்து கிடந்தா மக்கள் பிரதிநிதியாக மக்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும், மக்களுடைய வாக்கை வாங்கிட்டாரு. அப்போ இதெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். சாதாரண நபருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. ஏன்னா அவர் வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு அமைச்சராக இல்லைன்னா கூட சட்டமன்றத்தில் கலந்துக்கணும். அப்போ இவர் சிறப்பு அந்தஸ்து நீதிமன்றம் கொடுத்தே ஆகணும். அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணோம், பெயில் கொடுத்துரும். இப்போ 90 நாளைக்குள்ளே பெயில் இது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா சிபிஐ உடனே பெயில் கொடுக்கணும். இப்போ தாங்கள் பண்ணிட்டாங்க, 600 பக்கம் விசாரணை அறிக்கை என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இப்போ 600 பக்கம் கொடுத்துருக்காங்க. மொத்த பக்கத்தில் இப்போ கோர்ட்டில் கொடுத்தது 600 பக்கம் இன்னும் பேப்பர் தயாராகிட்டு இருக்கு. அசோக் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், அசோக் கிடைக்கல. இடையில வந்து அசோக் வந்து கைது செய்யப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி வந்து பல்வேறு உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து அந்த செய்தி பரவி கடைசி அமலாக்கத்துடைய அதிகாரிகளே வந்து இந்த மறுப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய பேச்சாக பேசப்பட்டது. அந்த திமுகவை பொறுத்தவரை திமுக ஒரு 15 ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஒரு மாத சம்பள பட்டியலில் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. அப்போ இந்த செய்தி சொன்னால் அடுத்த நாளே செய்தி ஆயிரும். அப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு வகையான ஜர்க் ஆகும். இது ஒரு 15 நாள் ஓடும். இது ஒரு ஏப்பா நாங்கள் பிடிக்கலப்பா பிடிக்கல ஏப்பா அந்த தேடுகிற வேட்டை உடைய வீரியம் குறைஞ்சி போகும். அவர் நடுக்கடலில் இருக்கார், அவர் சித்த வைத்தியத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றத்தை வேற கண்காணித்து கொண்டு இருக்கு. அதனால் இந்த காலதாமதப்படுத்துவதற்காக இது கொளுத்தி போடப்பட்ட செய்தி தான். நீங்கள் அசோக் குமார் கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டார் உடனே என்ன என்ன சொல்கிறாங்க அமலாக்கத்துறை, நான் கைது பண்ணலையாப்பா, கைது பண்ணல, அவர் சித்திரவதை பண்ணலை, நாங்கள் தேடலை. அப்போ இதில் இது இதை
தாமதப்படுத்துவது தான், இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்காக தான். இப்போ இது நீங்கள் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டிசி நாகஜோதி, அவங்க இந்த வழக்கில் நிறைய சாட்சிகளை விசாரிச்சிட்ருக்காங்க. யார் யார் பணம் கொடுத்தா, எங்கே பணம் கொடுத்தா, எதுன்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வழக்கையும் ஒரு 3 மாதம் இழுக்கணும், 3 மாதம் இழுக்கணும். அப்போ நீதிமன்றத்தில் நிறைய சாட்சிகளை விசாரிக்கணும். அதுதான் அப்போ இந்த வழக்கில் நிறைய சாட்சிகளை விசாரிக்க வேண்டியது இருக்குது. அதனால் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு நீங்கள் இதே டிசி தான் போய் கேட்குறாங்க. டிசி நேரடியாக கேட்க முடியாது, நீங்கள் பிபி மூலம் கேட்பாங்க. அப்போ கேட்குற பொழுது நீங்கள் உயர்நீதிமன்றம் சொல்லுது செப்டம்பர் 30 எல்லாத்தையும் முடிச்சு விசாரணை கொடு, கோர்ட்டு கொடு. ஆ ஆமாம், காட்டமாக பேசுகிறாங்க. அப்போ இந்த அம்மா வாங்கிட்டு வந்துடுது. வாங்கிட்டு வந்த பிறகு மீண்டும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செப்டம்பரில் நீங்கள் அடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்காங்க, நீங்கள் தவணை எழுங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது உச்சநீதிமன்றம் உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறது, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இதில் நான் மீண்டும் மீண்டும் நான் காலதாமதப்படுத்தினால் உச்சநீதிமன்றம் என் மேலே கண்டெம்ட் போடும், நட்ட நடவடிக்கை எடுத்துருவான். நடவடிக்கை எடுத்தால் என்னை நீ காப்பாற்றுறதா உறுதிமொழி கொடுக்குறீங்களா, என்னை மீண்டும் டிசி ஆக்குவீங்களா, என்னை ஜேசி ஆக்குவீங்களா, அது எனக்கு என்ன ஆயிரும், நோட்டீஸ் வந்துடும். பதவி உயர்வுக்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கும். அதனால் என்னை விட்டுருங்க, நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். இதனால் இரவோடு இரவாக எங்கே மாற்றப்பட்டார், அங்கே தூசி தட்டி உட்காந்துருக்காங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது திமுகவுக்கு ஆதரவான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பட்டியல் தயாராகிட்டுருக்கு. அவர்களெல்லாம் போய் இங்கே அங்கங்கே போட்டு வைக்கணும். போட்டால் தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் பரபரப்பு ஆயிடுச்சு. அப்போ இத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியில் நாகஜோதி நேர்மையாக செந்தில் பாலாஜி வழக்கை நீங்கள் காலதாமதப்படுத்துவதற்கோ வாய்தா வாங்குவதற்கோ அல்லது விசாரணை தாமதப்படுத்துவதற்கோ ஒத்துழைக்க மறுத்தார். இந்த மறுத்த காரணத்தினால தான் அவர் தூக்கி அடிக்கப்பட்டார். இதுதான் இப்போ யதார்த்த உண்மை. அவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையான அதிகாரி. இந்த நேர்மையான அதிகாரி செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற வழிகாட்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அவர் என்ன உண்மை அதை கோர்ட்டை சொல்லுவார். இது திமுகவுக்கு உடன்பாடு இல்லை. இந்த உடன்பாடு இல்லாத காரணத்தினால தான் அவர் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கார். இதுக்கு பின்னணியில் என்ன அரசியல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி ஏறக்குறைய 300 கேள்விகளுக்கு பதில் வாங்குவதற்காக தயார் செய்யப்பட்ட கேள்வியில் 150 கேள்வி தான் பதில் வாங்கியிருக்காங்க. வாங்கலை, ஏன்னா முத நாளே 20 கேள்வி தான், அடுத்து 20 கேள்வி தான், அடுத்து 20. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வாசலில் ஆம்புலன்ஸ் காத்திருக்கு 3 ஷிஃப்ட்டில். எப்போ வேணாலும் 3 ஷிஃப்ட்டில். அப்போ இதெல்லாமே செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலை நீங்கள் பலவீனமாக இருக்குது. அதே போல் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கும் உடல்நிலை பலவீனமாக இருக்குது. அவர் சம்மன் என்ன பதில் சொல்லி, 4 சம்மன் வந்திருக்கு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, இயற்கை வைத்தியசாலையில் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன், நான் மூலிகை வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே, ஆந்திராவா, கேரளாவா, கர்நாடகாவா, எங்கே, அமலாக்கத்தில் நான் கூடி சீக்கிரம் வர்றேன். அவர் மனைவிக்கு சம்மன், நான் கூடி சீக்கிரம் வர்றேன். மாமியாருக்கு சம்மன், கூடி சீக்கிரம் வர்றேன். அப்போது எங்கேயா இருக்க, எனக்கு எங்கள் அண்ணன் மாதிரி உடம்பு சரியில்லை. இதுதான் அப்போ இன்னும் 2 மாத காலம் அமலாக்கத்துறை இப்படி தேடிகிட்டே இருக்க வேண்டியது தான். அமலாக்கத்துறை 2 மாதம் கழித்து, அமலாக்கத்துறை என்பது பிஜேபி கட்டுப்பாட்டிலிருந்து சிறிது சிறிதாக விலக வேண்டும் என்பதாக திமுகவினுடைய கொள்கை. திமுக அடுத்து அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இப்போவே லல்லு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்கார், கொடி இந்த வருஷம் நல்லா ஏற்றிக்கா, அடுத்து வீட்டில் ஏற்றுட்டார். நீங்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அங்கேயே போகல, குடியேற்றத்துக்கு போக ஆஃபீஸில் ஏற்றிட்டார். அதே போல் அத்வானி 95 வீட்டில் குடியேற்றுறார். அடுத்து மோடி அங்கே தான் வீட்டில் குடியேற்றுவார். எப்போ இப்படியாக அரசியல் நடக்குது. இந்த அரசியலில் செந்தில் பாலாஜி, அசோக்குமார் மனைவி, செந்தில் பாலாஜி மனைவி மேகலா, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி மாமியார், இத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கிலிருந்து மீண்டும் வெளியே வந்த பிறகு நமக்கு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது. செந்தில் பாலாஜி குடும்பம் மக்களில் கொள்ளையடித்து வாழ்கிறான். இது நமக்கு ஒரு பெரிய செந்தில் பாலாஜி வந்து
அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு ஒதுங்கிடுவாரா? கண்டிப்பாக ஒதுங்க மாட்டேன். ஏன்னா அரசியல் அதிகாரம் என்பது நீங்கள் சாக்ரடீஸ் தான் சொல்லுவான், அதிகாரத்தை கொடுத்துப்பார் பின்பு அதை எடுத்துப்பார், அவன் என்ன மாதிரி ஆகிறான்பார், இதுதான் சாக்ரடீஸ் உடைய வார்த்தை. அதனால் நீங்கள் அதிகாரம் அதிகாரம் உயிரோடு இருக்கிற வரை அதிகாரத்தோடு வாழ்வதற்கான போராட்டம் தான் அரசியல். அதனால் 100% ராஜா 2006-11 2G ராஜா, 2021-26 பாலாஜி தான் செந்தில் பாலாஜி. அதனால் திமுகவும் கரும்புள்ளிகளும், திமுகவும் சட்ட போராட்டமும், திமுகவும் உயர்நீதிமன்றமும், திமுகவும் சிறைச்சாலையும் நீங்கள் பிரிக்க முடியாது. அதனால் செந்தில் பாலாஜி அசோக் இரண்டு பேருமே திமுகவுடைய தூண்கள் தான். சிறைக்கு போனால் என்ன, சிறையில் வெளியே வந்தால் என்ன, அவர்கள் ரெண்டு பேரும் அடையாளமே திமுக அடையாளம் தான். திமுகவை அவர்கள் நம்பியிருக்கிறது, அவர்கள் திமுகவை நம்பியிருக்கிறார்கள். இதுதான் நீங்கள் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கினுடைய போக்கு. நீ கூடிய விரைவில் பிணையில் வெளியே வந்துடுவார். நீங்கள் இரண்டு மாதம் கழித்த பிறகு இந்த வழக்கு நீர்த்து போக வைக்குவதற்காக முயற்சிகளை திமுக எடுக்கும். செந்தில் பாலாஜியை காப்பாற்றும், அசோக் சரணடைவார், செந்தில் பாலாஜி பெயில் கிடைக்கும், மீண்டும் இலாக்காவோடு அமைச்சராக மாறுவார். நீங்கள் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி களமிறங்குவார். தென் மண்டலத்தில் வந்து மீண்டும் வந்து உலா வருவார் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி களம் இறங்குவார். இப்போ ராஜா களம் இறங்கியிருக்கார்ல, அதிகார் ஜெயில இருந்தவர். ஆமாம், அதே போல் வந்து கொங்கு மண்டலத்தில் ஃபுல்லாக வந்து அவர் இறங்கிடுவார். இதுதான் எதிர்கால திமுக. கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டல தளபதியாக மீண்டும் களத்தில் வருவார். இதுதான் திமுக செந்தில் பாலாஜி நிகழ்கால அரசியல். நன்றி, நன்றி, வணக்கம்.